ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தீப திருநாள் என்று கொண்டாடப்படும் தீபாவளி அன்று எண்ணெய் குளியல், அதாவது கங்கா ஸ்நானம் செய்வது மிகவும் முக்கியமான வேலைகளில் ஒன்று. அப்படி கங்கா ஸ்நானம் செய்யும் போது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். தீபாவளி அன்று தேய்க்கக்கூடிய எண்ணெயை தயாரிக்கும் முறை பற்றியும் அதை எவ்வாறு தேய்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தீபாவளி குளியல் மிக முக்கியமானது. தீபாவளி அன்னைக்கு காலையில எழுந்த உடனே முதல் வேளை இதுதான். முதல்ல எண்ணெய் தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, இது மிக முக்கியமானது. சமையலுக்கு வைத்திருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தாதீங்க. எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே தனியாவே 100 மில்லியோ அல்லது 200 மில்லியோ, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல எண்ணெய தனியாவே வாங்கிக்கோங்க. அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து தீபாவளி அன்னைக்கு காலையில ஒரு கடாயில ஊத்தி ஒரு கைப்பிடி அளவு மிளகு அந்த எண்ணெயில போடுங்க. எண்ணெய் கொஞ்ச அளவுக்கு சூடாகட்டும், அப்படியே எடுத்து ஒரு கிண்ணத்துல வடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய முறை. இது எதற்கு இந்த எண்ணெயை சூடாக்கணும், அதுல மிளகு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி அன்று நம்ம அதிகாலை குளிக்கிறோம். ஒரு சிலருக்கு அது ஒவ்வாமையை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஜலதோஷம் பிடிக்கும். அதனால தீபாவளி அன்னைக்கு ஃபுல்லா அவர்கள் ஜலதோஷத்தால கஷ்டப்படுவார்கள். அப்படி இல்லாமல் இருப்பதற்காக தான் அதிகாலை குளிக்கக்கூடிய இந்த கங்கா ஸ்நானத்திற்கு தேய்க்கக்கூடிய எண்ணெயை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஜலதோஷமோ அல்லது உடல் அழுப்போ வேற எந்த உடல் உபாதைகளும் ஏற்படாது. இப்போ இந்த எண்ணெயை யாரு தடவி விடுறது, யாரு தேய்ச்சி விடணும் அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி அவங்க தான் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே எண்ணெய் தேய்த்து விட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப வீட்டுல அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க தான் வீட்டுல இருக்கிற அனைவருக்குமே எண்ணெய் தேய்த்து விட வேண்டும். அப்படி இல்லைங்க, எங்க வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னா, மனைவி உங்களுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் எண்ணெய் தேய்த்து விடலாம். எண்ணெய் தேய்க்கும் முறை அப்படின்னு ஒரு சிலது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அது என்னன்னு பார்க்கும்போது, எண்ணெய நம்ம நின்றுகிட்டு தேய்க்க கூடாது. எண்ணெய் தேய்க்கிறவங்களும் எண்ணெய் தேய்ச்சிக்கிறவங்களும் ரெண்டு பேருமே எதிரெதிரே உட்கார வேண்டும். அப்படி எண்ணெய் தேய்த்து கொள்றவங்க எந்த திசை நோக்கி உட்கார வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு திசை நோக்கி. கிழக்கு திசை நோக்கி உட்காரும் போது எண்ணெய் தேய்க்கக்கூடியவர்கள் மேற்கு திசை நோக்கி உட்காரணும், எதிரெதிரே உட்காரணும். இப்படி உட்கார்ந்து எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும். எண்ணெய் தேய்க்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள், குங்குமம், அச்சதை, இது மூணுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மிக சிறிய குழந்தைக்கு முதல்ல தேய்ச்சி விடணும். யார் சின்ன குழந்தைகளோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேய்ச்சி விடணும். அவங்கள கூப்பிட்டு கிழக்கு நோக்கி உட்கார வைத்து, நீங்க அவங்களுக்கு எய்தாப்புல உட்கார்ந்து உள்ளங்கையில எண்ணெயை எடுத்து தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நல்லா அரைக்கி தேய்க்கணும். தேய்ச்சி விட்ட பிறகு அவர்கள் நெற்றியில மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு ரெண்டு அரிசி எடுத்து அவங்க தலையில போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். இதுதான் நம் முன்னோர்கள் வழி வழியாக பயன்படுத்தி வந்த முறை. இப்படி நீங்க அச்சதை போட்டு அவர்களை ஆசீர்வாதம் செய்து முடித்த பிறகு ஒரு 15 நிமிடமானது அந்த எண்ணெயானது ஊறட்டும். அதுக்கப்புறமா வெந்நீர்ல தீபாவளி அன்று நாம் தலைக்கு குளிக்க வேண்டும். இதுதான் ஒரு சரியான முறை. அதே போல நம்ம குளிக்கக்கூடிய நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம். ஒரு சிலர் கேக்குறீங்க, அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னதாக எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது. அது உண்மைதான், ஆனா தீபாவளி அன்று மட்டும் இது விதிவிலக்கானது. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம நரகாசுரனை அழித்து வதம் செய்து அதுக்கப்புறமா மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ளார வராங்க. அதற்காகவே மிக பிரத்யோகமாக இந்த தீபாவளி அன்று நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் என்ற விதிமுறை உண்டு. அதனால மற்ற நாட்கள்ல சூரிய உதயத்திற்கு முன்னதாக எண்ணெய் தேய்த்து முழுகக்கூடாது. இந்த தீபாவளி அன்று மட்டும் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் நம்ம கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும். அதனால இப்படி நீங்க இந்த எண்ணெயை தயாரித்து தேய்த்து குளிக்கும் போது உங்க வீட்டுல யாருக்குமே எந்த உடல் உபாதைகளுமே வராது. அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் கிட்ட
நீங்க எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு அவர்கள் கிட்ட இருந்த ஆசிர்வாதத்தை பெற்று அதுக்கப்புறமா நீங்க கங்கா ஸ்நானம் செய்யுங்க. இது ஒரு மிகச்சரியான முறை. இது வரைக்கும் நீங்க எந்த தீபாவளியும் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த தீபாவளிக்கு இது போன்ற நீங்கள் செய்து பாருங்கள், இதுவே சரியான முறையாகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.